வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காட்டில் இருக்கிற விலங்குகள் உயிர் வாழ்றதுக்காக த்ரில்லிங்காக பண்ணுற சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த வீடியோ சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற க்ரூகர் நேஷனல் பார்க்கில் எடுக்கப்பட்டது. இதில் சிங்கங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு காட்டெருமையை வேட்டையாடி அதை விருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கழுதை புலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருது அந்த விருந்தை பங்கு போட்டு சாப்பிட்றதுக்காக. இதே மாதிரி இன்னொரு தடவை தனி ஒரு சிங்கம் காட்டு பெஞ்சி அதோட வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அதை பிடிச்சி வெளியே எழுக்குது. சிங்கம் நினைச்ச மாதிரி அதுக்கு விருந்தும் கிடைச்சது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கழுதை புலி தனியா இருந்தாலும் தைரியமா சிங்கத்துக்கு முன்னாடி வந்து அந்த இறைய பிடுங்கிருக்கு. இந்த கழுதை புலி ஒத்த ஆளா இருந்தாலும் சிங்கத்துக்கிட்ட இருந்தே இறைய பறிக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. இனி இந்த சிங்கம் கழுதை புலி கிட்ட இருந்து இறைய வாங்குறதுக்கே பெரிய போராட்டம் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி இன்னொரு நாள் சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய இறைய சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கழுதை புலிகள் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்து அந்த இடத்துல நின்று பயங்கரமா கத்திருக்கு. சாப்பிடும் போது கத்திக்கிட்டே இருந்தா எவ்வளவு எரிச்சலா இருக்கும். இந்த சிங்கம் எரிச்சலோட எல்லா கழுதை புலிகளையும் விரட்டி இருக்கு. அடுத்ததான் நரி அது வாழ்றதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த நரிகளும் சிங்கத்துக்கிட்ட தான் வம்பு பண்ணிருக்கு. சிங்கம் ஒரு இறைய வேட்டையாடி ருசி பார்த்துட்டு இருந்திருக்கு. ஓப்பம் பிடிச்ச அந்த இடத்துக்கு வந்த நரிகள் திரும்ப திரும்ப அந்த இறையையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இதனால இந்த சிங்கம் எரிச்சலாகி முதல்ல அந்த நரியை விரட்டலாம் அப்படின்னு நரிய துரத்திட்டு இருக்கு. இது மாதிரி இந்த இடத்துல சிங்கங்கள் கூட்டமாவே இருக்குது. ஆனா இது இறையெல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. சாப்பிட்டது போக மீதியானதெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது. இதை எடுக்கிறதுக்காக தான் அந்த நரி பக்கத்துல போயிருக்கு. இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான். சிங்கங்கள் பசியா இருக்கும் போதுதான் மற்ற விலங்குகளை வேட்டையாடும். பசி இல்ல அப்படின்னா பக்கத்திலே வந்தா கூட வேட்டையாடாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த நரி சிங்க கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்க கிடந்த ஒரு துண்டு இறைச்சிய தூக்கிட்டு ஓடி வந்திருக்கு. சிங்கங்கள் இதை பார்த்தாலும் பெருசா கண்டுக்கல. இந்த மாதிரி இன்னொரு தைரியமான நரிய பார்க்கலாம். இந்த இடத்துல சிங்கங்கள் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. தூக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நரிகள் இந்த பக்கம் வந்து மிச்ச மீதி இறையெல்லாம் சாப்பிட்டுருக்கு. அடுத்ததா நம்ம சிங்கம் இன்னொரு விலங்கு கிட்ட இருந்து பறிக்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒரு இறையை சுருட்டி சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்குது. இதை பார்த்த சிங்கம் அந்த மலைப்பாம்பு கிட்ட இருந்து அந்த இறையை பிடுங்கி எடுத்திருக்கு. மலைப்பாம்புக்கு வேற வழியே இல்ல, அங்கிருந்து நகர்ந்து போயிடுச்சு. இதே மாதிரி இந்த வீடியோல காட்டு நாய்கள் கஷ்டப்பட்டு ஒரு இறைய வேட்டையாடி வச்சிருக்கு. இத தூரத்துல இருந்து பார்த்த ஒரு ஆண் சிங்கம் மெதுவா அதை பார்த்து நடந்து வருது. சிங்கம் ஒண்ணு நடந்து வரத பார்த்ததும் காட்டு நாய்கள் அதை அப்படியே போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அவ்வளவுதான், சிங்கத்துக்கு வேட்டையாடாமலே ஒரு இறை கிடைச்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல வல்ச்சர் தான் பாக்குறோம். இதை பிணந்தின்னி கழுகுகள் அப்படின்னு சொல்றோம். காடுகளை சுத்தப்படுத்துற முக்கியமான வேலைகளை செய்து இறந்து போன விலங்குகளோட வாசனையை இது ஒரு மைல் தூரத்துல இருந்தா கூட கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருமா. அப்படிதான் இந்த இடத்துல இறந்து போனதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை மோப்பம் பிடிச்சி நரி ஒண்ணு வேகமா ஓடி வந்திருக்கு. வந்த நரி இவ்வளவு பெரிய பெரிய பறவைகளை பார்த்து கொஞ்சமும் பயப்படல. வந்த வேகத்திலேயே அந்த இறைய தூக்கிட்டு எவ்வளவு வேகமா ஓடுது பாருங்க. இந்த கழுகுகளே இறந்து போனதை மட்டும்தான் சாப்பிடும். அதையும் சாப்பிட விடாம இந்த நரிய அதுக்கிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு போயிருக்கு. இந்த கழுகுகளும் அந்த நரிய எதுவும் செய்யல, மீதி இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணிருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல தாய் சீட்டா கஷ்டப்பட்டு வேட்டையாடின ஒரு இறைய பறிகொடுத்த சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த தாய் சீட்டா குட்டிகளை பாதுகாக்கணும், அதே நேரத்துல வேட்டையாடி குட்டிகளுக்கு உணவும் கொடுக்கணும். ரொம்ப நேரம் காத்திருப்புக்கு பின்னாடி அந்த பக்கமா வந்த ஒரு மானை இது வேட்டையாடி இருக்கு. இந்த குட்டிகளை சாப்பிடுறதுக்காக கூப்பிடவும் இந்த குட்டிகள் தூரத்துல கழுதை புலி ஒண்ணு நடந்து வரத பார்த்துட்டு அந்த பக்கமே போகல. ஒரே ஒரு கழுதை புலி தான் இதுகிட்ட சண்டை போட வேண்டான்னு இறைய அங்கே விட்டுட்டு இந்த தாய் சீட்டா தன்னோட குட்டிகளை பாதுகாக்கிறதுக்கு போயிடுச்சு. இதை விட நம்ம இப்ப பாக்குற சம்பவம் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். இந்த இடத்துல மூணு சீட்டா இருக்கு. மூணு சீட்டாவும் சேர்ந்து ஒரு இறைய வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா ஒத்தையா வந்த கழுதை புலி மூணு சீட்டாவுக்கு தண்ணி காட்டிட்டு அந்த இறைய தூக்கிட்டு போயிருக்கு. இந்த இடத்துலயும் சீட்டா கஷ்டப்பட்டு ஒரு இறைய வேட்டையாடி இருக்கு. இத பார்த்த கழுதை புலி வேகமா ஓடி வந்து சீட்டாவை விரட்டி விட்டுட்டு அது இறைய தூக்கிட்டு போகுது. அடுத்ததான் நம்ம கழுதை புலிகள் இறைய பறிக்குடுத்த ஒரு வீடியோவை தான் பாக்குறோம். இந்த இடத்துல கழுதை புலிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வரி குதிரைய வேட்டையாடி இருக்கு. இத தூரத்துல இருந்து பார்த்த ஒரு ஆண் சிங்கம் ரொம்ப வேகமா ஓடி வருது. ஆண் சிங்கம் ஒண்ணு பரபரப்பா ஓடி வரத பார்த்ததும் கழுதை புலிகள் எல்லாம் அந்த இடத்தையே காலி பண்ணி ரொம்ப தூரமா போய் நிக்குது. இப்ப ஒத்த ஆளா அந்த சிங்கம் அந்த இறைய சாப்பிட்டு முடிச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம தண்ணிக்குள்ள இருக்கிற முதல்ல தரைக்கு வந்து இறைய பிடுங்கிட்டு போற வீடியோவை தான் பாக்குறோம். இந்த இடத்துல காட்டு நாய்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு இறைய வேட்டையாடி இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸியா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து முதல்ல அதை தூக்கிட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. வேட்டையாடுனதை யாரும் பார்க்கல, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடலான்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து வந்திருக்கு பாருங்க. முதல்ல வந்த வேகத்திலே தண்ணிக்குள்ள வேகமா நகர்ந்து போகுது. அடுத்ததான் இந்த வீடியோல சிங்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு இறைய வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்த்த முதல்ல ஒண்ணு மெதுவா அந்த சிங்கங்கள் இருக்கிற பகுதிக்கு நடந்து போகுது பாருங்க. இத்தனை சிங்கங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த முதலைக்கு கொஞ்சமும் பயம் இல்ல, எப்படியாவது இறைய சாப்பிட்டுலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு போகுது. ஆனா சிங்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து முதலையை திரும்பி பார்க்கவும் எவ்வளவு வேகமா முதல்ல அங்க போச்சோ அதே வேகத்துல திரும்பி ஓடி வந்திருக்கு.
அடுத்தது இந்த வீடியோவை பார்த்தா சீட்டா ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லுவோம். மூணு சீட்டா அந்த இடத்துல இருக்கு, அது ஒரு இறைய வேட்டையாடி சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு காட்டு நாய்கள் எல்லாம் அந்த இடத்த சுத்தி வந்திருக்கு. சீட்டா வேட்டையாடும் சாப்பிடும், மத்தபடி எந்த விலங்கு கிட்டையும் சண்டைக்கு போகாது. ஏதாவது வம்பு அப்படின்னு தெரிஞ்சாலே சீட்டா விட்டு கொடுத்துட்டு போயிரும். அப்படிதான் இங்க மூணு சீட்டா இருந்ததுக்கு அப்புறமும் அதுகிட்ட இருந்து இறைய பறிச்சுட்டு வந்து இந்த காட்டு நாய்கள் சாப்பிடுது. சீட்டா பாவமா பாத்துட்டு நிக்குது. கடைசியா நம்ம இந்த வீடியோல காட்டு பூனை ஒரு பறவையை வேட்டையாடுறதான் பாக்குறோம். சிங்கம் புலி மாதிரி காட்டு பூனை அதோட உருவத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடுறதுல பெரிய கில்லாடி. காட்டு பூனை ஒரு பறவையை வேட்டையாடிட்டு ஓடுறத பார்த்ததும் கழுகு ஒண்ணு வேகமா அதை துரத்திட்டு வந்து அந்த பறவையை அதுகிட்ட இருந்து பிடுங்கி கொண்டு போயிருக்கு. வேட்டையாடுனது காட்டு பூனை, சாப்பிடுறது கழுகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா காட்டுல உயிர் வாழ்றதுக்காக விலங்குகள் பண்ற சின்ன சின்ன விஷயங்களை தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.